நற்பவி யோகிராம் சுரத்குமார். மதிப்பிற்குரிய எனது பெற்றோர்களுக்கும் வணக்கத்திற்குரிய எனது ஆசான்களுக்கும் எங்கும் நிறைந்திருக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என் பணிவான வணக்கம். நற்பவி 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 வுல்ஃப் மேஜிக் பிகின் நவ். உங்கள் எல்லாரோட வாழ்க்கையிலும் மிக சிறப்புகளை தரக்கூடிய ஒரு வழிபாட்டை பற்றி இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பணம் அப்படின்னா பெருமாள், திருப்பதி பெருமாள் அப்படின்னு நம்ம வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். திருப்பதி போயிட்டு வந்தால் திருப்பம் ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலையும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த ஏகாதசி நாளில் இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளில் வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு வழிபாடு பண்ணுங்கள். உங்களோட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளப்பரிய ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள். அதாவது ஒரு மஞ்சள் கலர் துணி, ஒரு கர்ச்சீஃப் மாதிரி எடுத்துக்கோங்க, புதுசாக எடுத்துக்கோங்க. அல்லது வெள்ளை துணி இருந்தால் மஞ்சளில் நினச்சி வச்சுக்கங்க, அல்லது மஞ்சள் துணியை வாங்கிக்கோங்க. ரெண்டுமே சிறப்பு தான். அந்த மாதிரி வாங்கிட்டு அதை தண்ணியில் ஃபஸ்ட்டு அலசிட்டு காய வச்சு அந்த துணியை ஒரு நல்ல ஒரு பித்தளை தட்டு மேலே வச்சுருங்க. வச்சுட்டு 9 1 ரூபாய் காயின், அந்த 1 ரூபாய் காயின் எல்லாம் தம்ஸ்அப் போட்ட மாதிரி காயின் நிறைய கிடைக்குது, நிறைய இருக்குது புழக்கத்தில். பழைய காயின்ஸ் தான் அந்த மாதிரி தம்ஸ்அப் இந்த மாதிரி கை தம்ஸ்அப் போட்ட மாதிரி காயின் இருக்கும். ஒன்று போலவே 9 காயின் எடுத்து அந்த காயினை நல்லா சால்ட் வாட்டரில் கொஞ்சம் நேரம் போட்டு ஊற வச்சு நல்லா சோப்பு வச்சு நல்லா, எத்தனை பேர் கை மாறி வந்திருக்கோ அதெல்லாம் நெகட்டிவிட்டி இருக்கும், நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. அதை வச்சு சோப்பு ஏதாவது வச்சு ஒரு புதுசாக ஒரு ப்ரஷ் கூட வச்சு நல்லா காயினை ஒவ்வொன்றா எடுத்து சுத்தமாக கழுவிட்டு சால்ட் வாட்டரில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சு நல்லா கழுவி தொடச்சி எடுத்து அந்த மஞ்சள் துணி, அதாவது பித்தளை தட்டு வச்சுட்டிங்க, அது மேலே ஒரு மஞ்சள் துணி போட்டிங்க, அதில் இந்த 9 1 ரூபாய் காயின் போட்டுட்டு 3 விரலி மஞ்சள், மஞ்சள் அப்படின்னா குரு, 9 அப்படிங்கிறது செவ்வாய்க்குழு நம்ம சொல்லியாச்சு. கூடுதலாக அதுக்குள்ள ஒரு பச்சைக்கற்பூரம், பச்சைக்கற்பூரம்னா நம்ம பெரும்பாலும் பெருமாளுக்கு பண்ண வேண்டிய நைவேத்தியத்தில் பச்சைக்கற்பூரம் போடுறது வழக்கம். பச்சைக்கற்பூரம் அப்படிங்கிறது நமக்கு பணவரவை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இந்த இடத்துல எடுத்துக்கலாம். கூடுதலாக அதில் வந்து நீங்கள் வந்து 9 ஏலக்காய் போடுறது சிறப்பு. இது எல்லாத்தையும் போட்டு அது மேலே ஒரு பேப்பரில், ஒரு மஞ்சள் கலர் பேப்பரில் ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு சொல்லிட்டு 11 முறை எழுதிட்டு உங்களோட சங்கல்பம், ஏதாவது ஒரு சங்கல்பத்தை மட்டும் வைங்க. நிறைய போட்டு குழப்பி காட்டுங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஃப்ரீயாக இருங்க, ஃபீஸ்ஃபுல்லாக இருங்க. ஒரு எது வேணாலும் நடக்கட்டும், இதுவும் எதுவும் கடந்து போகும், தைரியமாக இருங்க. எதுவும் நமக்கு நிரந்தரம் கிடையாது. இந்த உலகம் உருண்டை, மேலே இருக்கவங்க கீழே போகிறது, கீழே இருக்கவங்க மேலே வர்றதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரண விஷயங்கள். இதுவரை இந்த காலத்தை வென்றவர்கள் யாருமே இல்லை. அதனால் நம்மளும் இதுக்கு வந்து விதிவிலக்கு இல்லை, இதெல்லாம் நமக்கு மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் வச்சுங்க. நிச்சயமாக பிரபஞ்சம் எனக்கு இதை மாற்றி கொடுக்குங்கிற நம்பிக்கையை இனிமேல் நீங்கள் ஸ்ட்ராங்காக பதிவீங்க. பதிவு வச்சு இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வழிபாடு பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஏகாதசிங்கிறதுனால பெருமாளை நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள், சங்கல்பம் வைங்க. நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நில்லுங்க. இது போல் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை பெருமாள் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாரு. நம்பிக்கையோட சாண்டிங் பண்ணுங்கள். பெருமாள் கோவில்கள்லாம் தீபாராதனை காட்டும்போது நம்மளோட பாரம்பரியமான நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுங்க, சங்கடப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. இதெல்லாம் நம்மளோட பாரம்பரியத்தில் இதெல்லாம் ஒரு அதிர்வலைகளை நமக்குள்ளே உருவாக்குனுச்சு. நம்மளோட ஆரா ஸ்ட்ராங்காச்சு, நம்மளோட ஆரா கிளன்சிங் ஆச்சு. அப்போ தீபாராதனை பெருமாள் கோவிலில் காட்டுற இடங்கள்லாம் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு எல்லா ஆத்மா நல்லா சக்திகளும் கிடைக்கும். பிரபஞ்ச பேராற்றல் துணையுடன் நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். கூடுதலாக ரங்கமன்னரையும் வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார். நன்றி.